ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு பக்தி மகோத்சவம் நிகழ்ச்சியிலையும் நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியத்துக்கும் நம்ம கர்மா தான் பிரதானம்னு சொல்லுவாள். நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கே வந்துட்டுருக்கும். அதுலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனரத்தோ, புனரபி மரணக. நம்ம பிறக்கிறோம், இறக்கிறோம், பிறக்கிறோம், இறக்கிறோம், பிறந்து இறக்கிறோம். இப்படி இறக்கக்கூடிய இந்த பிறவியில் இறைவன் நாமத்தை சொன்னால் நம்மளுக்கு எல்லா பாதகங்களும் குறையும். நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக, நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்கள், நாள் நட்சத்திரங்கள், திதி போன்றதை ரொம்ப அழகாக பிரித்து கொடுத்துருக்கா. அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் விசேஷம் உண்டு. அதுலேயும் வருஷத்தில் சில நாட்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ரதசப்தமி, இந்த ரதசப்தமிக்கு மகத்துவங்கள் அதிகம். ஆதித்யாயச்ச சோமாய, ஆதித்யர். ஜோதிட சாஸ்திரங்கள்லேயும் சரி, வானவியல் சாஸ்திரங்கள்லேயும் சூரிய பகவானுக்கு மகத்துவம் அதிகம். பாஸ்கரருக்கு, ஆதித்யருக்கு புராணமே உண்டு. இறைவனை காண்பிக்கக்கூடியவர். நீங்கள் எல்லா சுவாமியினுடைய படங்கள்லையும் பார்த்துக்கோங்க, பின்னாடி ஒரு ஒளி இருக்கும், அதுதான் சூரிய பகவான். மந்திரங்கள்லேயே வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பணம் தான் போட்டிருக்கு. கோடான கோடி சூரியனுக்கு சமமாக இருக்கக்கூடியவர் இறைவன். இறைவனை சமமாக பேசுகிறா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய தகுதி அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அது சூரிய பகவானுக்கு உண்டு. நம்ம ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிற்ப சாஸ்திரங்களும் சரி, இறைவனுடைய சொரூபங்களும் ஒவ்வொன்றும் அர்த்தம் பொருந்தியது. ஏற்கனவே நம்ம பிள்ளையாரை பற்றி சொல்லியிருக்கோம், மூன்று ரூபங்கள், அதாவது மிருக ரூபம், தேவரூபம், மனித ரூபம். நம்ம பிறவிங்கிறது மிகப்பெரிய பிறவி, மூணாவது பிறவியாக நம்ம பிறக்கிறோம். எறும்பிலிருந்து மிருகத்துக்கு, யானை வரைக்கும் வரத்துக்கு அந்த மிருக ரூபமும், தேவர் தேவரூபமும், அடுத்தது மனித ரூபம். இந்த மனித ரூபமும் எடுக்கிறது மிகப்பெரிய விஷயம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும். நம்ம செய்யக்கூடிய தர்மசாஸ்திரங்கள் தான் கைகூட்டும். அப்படி தர்மங்கள் பண்ணினோம்னா இந்த பிறவி இறைவன்கிட்ட சேரக்கூடிய அற்புதமான பிறவியாக இருக்கும். அப்படி இல்லை, விட்டுட்டோம், திருப்பி மூஞ்சூர், பிள்ளையார் காலக்கடியில் மூஞ்சூர். இந்த மாதிரி ஒவ்வொருடைய வடிவம் அதில் ஒரு அர்த்தம் பொருந்தியதாக இருக்கும். இன்றைக்கி ரதசப்தமி அப்போது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவானுக்கு ரொம்ப முக்கியம். உத்தராயண காலத்தில் வரக்கூடிய சப்தமி ஆகிய இந்த சப்தமி ரதசப்தமி, சூரிய பகவான் தன் தேரில் வரக்கூடிய அற்புதமான சப்தமி இந்த ரதசப்தமி. தேரில் எத்தனை பேர் பூட்டியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டுனா ஏழு குதிரை பூட்டியிருக்கும். ஏழு குதிரைகளை பூட்டியிருப்பார். மனிதனாக பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கிரகங்கள் ஆட்கொள்கிறதுங்கிறதான் உண்மை. இந்த கிரகங்கள் ஏழு விதமான தன்மைகளை கொண்டது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இரண்டு, ராகு, கேது. ஆக இந்த கிரகங்கள் தான் மனித வாழ்க்கையில் நன்மை தீமைகளை கொடுக்கக்கூடியது. ஆக இந்த நன்மை தீமைகளை மனிதருக்கு ஃபஸ்ட்டு நிம்மதி வேணும்னா நிம்மதியை இறைவன் கொடுக்க மாட்டார், நிம்மதிக்கு உண்டான ஸ்பேஸை கொடுத்துருவார். எனக்கு வந்து நிறைய பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் பணத்தை கொடுக்க மாட்டார், பணத்துக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துடுவார். சார், குடும்பத்தில் சண்டையே வரக்கூடாது. சண்டைகள் வரதான் செய்யும், அதை மீறி சந்தோஷத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார், அதை அழகாக பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி மனிதர் வாழ்க்கையிலே வாய்ப்புகளை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த ரதசப்தமி. ரதசப்தமி அன்னைக்கு காலையில் ஆலயத்துக்கு போய்க்கணும், நவகிரகத்தில் வழிபடணும், சூரிய பகவானுக்கு பிடித்தமான நிவேத்தியங்கள் பண்ணணும். அப்படி இல்லை, வீட்டுக்கு பக்கத்தில் நவகிரக ஆலயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் சூரியனுக்கு ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். கிருஷிகள், அதாவது வயல்லாம் வச்சுட்டு இருக்கிற வாளுக்கு இந்த ரதசப்தமி ரொம்ப முக்கியமான ஒரு விரத காலமாக இருந்துருக்கு. அதனால் அவள் அழகாக சூரிய பகவானுக்கு ஆராதனை பண்ணுறது உன்னதமான பலன்களை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அற்புதமான திருநாள் என்று காலையில் சூரிய உதயோதயம் கழித்து
ஒரு நாள் சூரிய உதயம் கழிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய அசுரர்கள் வந்து அந்த சூரியனை உதயம் விடாமல் பண்ணுவான். அதற்காக தான் இன்றைக்கும் அர்க்கியம் விடுவாங்க. அர்க்கியம்னு சொன்னால் ஒரு சொம்பளை தீர்த்தத்தை எடுத்து ஆதித்யரை வேண்டி பாஸ்கரை வேண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் தீர்த்தம் விடுவோம். அதனால தான் காலையில் கோயில் அர்ச்சகர்கள் பிராமணர்கள் பார்த்துட்டிங்கன்னா சந்தியாவந்தனம்னு சொல்லுவாள். இந்த சந்தியாவந்தனத்தில் காயத்ரி ஜபத்தை சொல்லி சூரிய பகவானுக்கு அர்க்கியம் விடுற வழக்கங்கள் இருக்குது. அந்த காயத்ரி ஜபத்தை சொல்லக்கூடிய அந்த அர்க்கியம் விடுறது சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதெல்லாம் சூரிய உதயம் ஆகப்படாதுன்னு நினைக்கக்கூடிய கெட்ட எனர்ஜி இருக்கோ அதெல்லாம் போகும். அப்படி கெட்ட எனர்ஜி போய் நல்ல தன்மைகள் பெருகும். சூரியன் இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது, ஆதித்யன் என்று இந்த உலகம் பிறக்காதுன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அற்புதமான பாஸ்கர திருநாள்னு சொல்லக்கூடிய நாளாக ரதசப்தமி இருக்குது. இந்த ரதசப்தமி அப்போது சூரிய பகவானை வேண்டது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.